ரிவ்யூகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எல்லாரும் எங்க பாத்துருக்கீங்க? பொண்ணு பக்கம் வந்திருக்கோம். டிரைவர், இவர் வகுத்த வலிக்கு மருந்து கொடுத்தா வகுத்த வலி குணமாகும். ஆனா தலைவலி வந்துடும். தலைவலிக்கு மருந்து கொடுத்தா தலைவலி குணமாகும். வயிற்று வலி வந்துருமா? அதுதான் இல்ல, நெஞ்சு வலி வந்துடும். அதனால உங்க உடம்ப பாதுகாக்கணும்னா பக்கத்து தெருவுல டாக்டர் பத்மநாதன் இருக்காரு, அவரை போய் பாருங்க. ரொம்ப கைராசிக்காரு. இருங்கய்யா, பீஸ் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு சார்? இந்த டாக்டர் வேணாம், பக்கத்து தெரு டாக்டர் கிட்ட போச்சோம் இல்ல, அதுக்கு தான் கொடுங்கய்யா. என்ன மூச்சு விட முடியல? மூச்சையா விடுற? விடாத, மூச்சை போறேன். நீ யார் மேன்? கமாண்டர். நான் யார் மேன்? டாக்டர். நீ என்ன மேன் எனக்கு வேணும்? தொழிலாளி. நான் என்ன மேன் உனக்கு வேணும்? தொழிலாளி. நேபாளல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேர ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் டென்சுங்கப்பாவோட ஒரே டெத்தோஸ்கோப் எப்படி மேன் எடுக்கலாம்? போ மேன். ஆமா, 5 வருஷம் படிப்ப 10 வருஷம் படிச்சா நான் என்ன செய்யறது? இந்த டென்சுங்கப்பா கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. அடுத்து குடுமை கவனிப்போம். சவுண்டியே காணோம். சத்தம் என் கதல இருக்குது. பேஷண்ட் எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான், ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான். கண்ணே திறக்க மாட்டேங்கிறானா? தம்பி கண்ணை திற. நான் எங்க இருக்கேன்? மரத்து மேல ரோட்ல அடிபட்டு கிடந்த. நாங்க பார்த்ததுனால பாவம்னு உன்னை தூக்கிட்டு வந்தோம். இதையே வெட்டியா பார்த்துட்டானா உன்ன சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சிருப்பான். அப்படி ஒரு பலமான அடி. நீங்க யாரு? கேட்க மாட்டேன். நேபாளல 10 வருஷம் நிறுத்துங்க. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு அவர் டாக்டர் நான் கம்பிட்டுருப்பா. பின்ன நான் கொத்தனாரு, நீ சித்தாள்னு சொல்ல வந்த, அதை தாண்டா நானும் சொல்ல வந்தேன். இந்தாப்பா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிட வேண்டிய மாத்திரம் எல்லாம் இதுல இருக்கு, நீ போலாம். நான் எங்கெங்க போவேன்? நீ எங்கெங்க போகணும்னு நினைக்கிறேன் அங்கெங்கெல்லாம் போ. அது இல்ல டாக்டர், நான் பட்டணத்துக்கு புதுசு. அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஊர். என் மாமா பொண்ணு பொண்ணு கேட்டு நான் போனேன். ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனமார காதலிச்சோம். அவளை என் மார் மீதும் தோல் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து சுமந்து காதல் பண்ண. ஆனா அவ என்ன விட்டு ஏ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. இது எப்படி நடந்தது? அப்ப எனக்கு வயசு 6, அவளுக்கு வயசு 3. அநியாயத்துக்கு செத்து போயிட்டாடா. அப்படி என்னென்ன வியாதி? ஆட்ரா போட்ரா ஆடோடா இண்டிகேட் டிஸ்கும் புஷ்கும், அப்படி ஒரு கொடிய வியாதி. இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் டாக்டருக்கு படிச்சேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா. அதனால தான் நேபாளல போய் படிச்சு பட்டம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பொன் தங்கப்பன்கிற என் பேரை டென் சுங்கப்பானு மாத்திக்கிட்டேன். அது சரி, அந்த வியாதிக்கு மருந்த கண்டுபிடிச்சிங்களா? அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். என்ன? ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்கண்டா. மிஸ்டர் குடுமி, நீ நினைக்கிற மாதிரியே ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணு. அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன். அதுக்காக வெட்டியா சோறு தின்னுட்டு இருக்காத, ஏதாவது வேலை செய். மூக்கில் இருக்கா
காட்டுற எந்த பொண்ணுமே வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க காட்டுற எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஓ முறை பொண்ணு விட அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறியே, அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இத பாருங்க. இத பாத்தியா, இப்ப அடிபட்டு சாக போறா. மேஜர் ஆகாத எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது தெரியுமில்ல? ஐயோ டாக்டர், இது அவ சின்ன வயசா இருக்கும் போது எடுத்தது. நானே அவளை அப்ப பாத்ததுதான். அப்பவே இவ்வளவு அழகா இருக்காளே, இப்ப வளர்ந்து எவ்வளவு அழகா இருப்பான். டாக்டர் டாக்டர், அங்க பாருங்க. எனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க. ஐயோ, இதுக்கு நான் MBBS படிச்சிருக்க வேண்டியதில்லை. வாடா வாடா, இவ சாப்பிட்டு வெளியே வரட்டும், இவ பின்னாலே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவோம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர், என்னது எச்சி? இங்க துப்புடா. சரே, இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க. துப்பி தொலைடா. சொல்றா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். ஏங்க, அந்த பொண்ணு அழகன்ன ஸ்டைல் என்ன, அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும்ப்பா. டேய், பொருத்தத்தை பத்தி நீ பேசுறியாடா? உன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. கரிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கிற பேர் உனக்கு பொருந்துமாடா? இடியட். தம்பி முத்துராசா, அந்த பொண்ணை நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும். ஆமா, காதல் என்ன டேஞ்சர் லைட். கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக, கடுக்கன் இருந்தால் கெடுக. டேய், முதல்ல இவன் அழைச்சிட்டு போய் குடுமி வெட்டிக்கொண்டா. ஐயோ, குடுமியா? இது ஆய் வந்த குடுமிங்க. ஆய் வந்த குடுமையாவது அம்மியில அடைச்ச குடுமையாவது? ஒண்ணு, பொண்ணு வேணா குடுமி வெட்டு, குடுமி வேணா பொண்ண விட்டுடு. பொண்ணா குடுமியா? பொண்ணு. அப்ப கொண்டு போய் குடுமி வெட்டிக்கொண்டா. ஐயோ, நீ செவ்வாய்க்கிழமை கடை லீவுங்க. அப்ப கூப்பிட போட்டு நீயே வெட்டுறா. வாயா டாக்டர். எஸ், இதுல என்ன மருந்து எழுதிருக்கீங்க? இங்கிலீஷ் மருந்து எழுதிருக்கேன். அது இல்ல டாக்டர், வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல. வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல? என் கையெழுத்த புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணுங்கிறக்காக தான் நான் புரியாமலே எழுதிருக்கேன். டாக்டர், நீங்க என்னென்னமா பேசுறீங்களே, இப்போ வெள்ளச்சாமி வர நேரம். அந்த முள்ள மாதிரி இப்ப வரமாட்டான். அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அரைஞ்சிட்டு இருப்பான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம். ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்க கூடாது. ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது. அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்க கூடாது. நான் டாக்டர், நீ நர்ஸ், நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்ப ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன். பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலார பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை, இது வரைக்கும் அவனுக்கு கை வைக்கிற போல் இருக்கு. நான் தொடறேன். இப்ப ஏதாவது தோணுதா? இல்ல. இப்போ இல்ல. இப்போ இல்ல. அப்பா, ஏன் கடிச்ச? ஆசையா கடிச்ச. வலிக்குதா? ஆசை வந்தா கடிச்சிருவியா? அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடுங்கிருவியா? போமா, போய் டிஞ்சில் எடுத்து வந்து போடுமா. உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம். நெக்ஸ்ட் பாத்தீங்களா, நம்ம முத்துராசாவை எப்படி மாத்தி கொண்டாந்துருக்க? இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குற? அந்த அப்பா இப்பால எங்கேயோ விரட்டி புட்டு பார்பர் சாப்பிட எவரோ ஒருத்தர் இருக்கா, அவரை கூட்டி வந்து முத்துராசான்னு சொல்றியா? சத்தியம், நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ, ஆமா, நம்ம எச்சி முத்துராசா தான். தபாத் பேண்ட் சட்டு மாடனாக்கிட்டியே. அம்மா வா, மூர் மார்க்கெட்ல 150 ரூபா கொடுத்துல எடுத்தேன். அந்த 150 ரூபா கொஞ்சம் கொடு. மூர் மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சே, நீ எங்க வாங்கின? சரி, அதுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. அவளை லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட வந்தாச்சு, ஆனா அவளை எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு கிரடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு கிரடா வேணும்? தொழிலாளி. நேபாளல 10 இயர்ஸ். ஐயோ, தெரியல. பொத்திட்டு நில்லு. ஏ, அவர் சொல்லட்டுமே. நீ கேளு, நான் போறேன். நீ இருடா, உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். சார், who is that ladies boy? முத்துராசா, லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க, நான் கவனிக்கணும். நீ போ. போப்பா. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கெட் வைக்கிறவ, உங்க வீடு தேடி பிஸ்கெட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கெட் சாப்பிடுற பழக்கம் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன், அதுக்கு நான் பரியாக முடியுமா? ப்ளீஸ், ஒரு பாக்கெட்டாச்சும் வாங்கிக்கங்க. ஏம்மா, ஒரு வயசு பொண்ணு வீடு வீடா ஏறி பிஸ்கெட் வைக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா, அண்ணனுக்கு சோக கதைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும் போது. 16 வயசுலங்கிற படம் பாத்தியா? அதான் இல்ல, என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும் போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான். பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னைய வித்து பிஸ்கெட் வாங்க.
பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்ற, அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா? அண்ணே மேல 50 ரூபா போட்டு இந்த பொண்ணையே. முத்துராஸ், ஏன் ராசா சோகமே ஒருவிட உட்கார்க்க? பின்ன என்ன டாக்டர், மாடர்ன் ஆயிட்டா அவளை சந்திக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க. நீ முடி வெட்டிட்டு வந்து முழுசா 3/4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்படுறிய. இந்த டாக்டர் டென்சங்கப்பாவை பத்தி என்ன நினைச்ச? அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன ஐடியா? டேய் இது நான் ஆஞ்சநேயர் கோயிலா? காஸ்ட்லி சோபா செட் கீழே உட்கார கரைக்கல போடுறான். இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நீ என்ன செய்யற? பிஸ்கட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா? ஜோக்கா, காமெடி பண்ணதான் நான் இருக்கல, பொத்திட்டு ஐடியாவை கேடுறா. நீ வீடு வீடா ஏறி சோப்பு விக்கிற ரெப்ரசென்ட் மாதிரி வீட்டுக்கு போற, நேருக்கு நேரம் அவளை சந்திச்சு சோப்பை பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்ற. சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கு? தேங்காய் மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும்? குறுக்க பேசினா குறவிலையை கடிச்சிருவேன். சொல்றத கேளு. நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்தினீங்கன்னா நல்லா நுர வரும், பளபளப்பாவும் இருக்கும், பளபளப்பாவும் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கு. ஒரு முறை உபயோகப்படுத்தினீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு. உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா. சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற, அவளை நீ பாக்குற. நீங்க யாரு? உங்களை தாங்க. நீங்க யாரு? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேன். What do you want? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேன். சரி, என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க. ஏங்க திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க? விஷயத்தை சொல்லுங்க. உள்ள உட்கார்ந்து பேசுவோமா? வாங்க உட்காருங்க. பாத்து சரி, என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க. யோ, டயத்தை வேஸ்ட் பண்ணாம விஷயத்தை சொல்லியா? இத உபயோகப்படுத்தினா நல்ல நுர வரும், வளவளப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், பாதுகாப்பானது. ஒரு முறை உபயோகப்படுத்தினா மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்த தோணும். என்ன தோழா, வென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா? வென்று வரல, வெங்காயமும் வரல. என்னடா பெரியார் லெவலுக்கு போற? வேதனையோட வந்திருக்கேன். மகிமே எடுத்து சொன்னா கண்ணத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க. யார் கண்ணத்திலையும் சொல்லாம விட்டீங்களே. நீ என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்ன, எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை அரைஞ்சிட்டாளா? அரைகிற அளவுக்கு நீ என்ன? யாருக்கு தெரியும்? இதையா காட்டுன? ஆமா, உன்னை அடிச்சு கொல்லாம அரையோட விட்டாள. இது என்ன டாக்டர்? இது என்னன்னு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட. நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதுல தான் அடங்கி இருக்கு. ஆல்ரைட், இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன். இப்ப நீ போலாம். டேய் வச்சிட்டு போடா, யாருக்காவது தேவைப்படும் போடா. டாக், வாட் இஸ் த டாக்? டாக்டர்ங்கற சுருக்கி கூப்பிட்டேன். சுருக்கி கூப்பிட வேண்டாம், சுருங்க கூப்பிட வேண்டாம், ஒழுங்கா கூப்பிடா. நீ சொன்னது மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணையே வா. இல்ல, அவங்க வீட்டு கூர்க்காவே. கூர்க்காவ வச்சு நான் என்ன ஊர்க்கா போடவா? அண்ணே உங்களுக்கு எபிலிட்டி நேக்கு டெக்னிக் இருக்கு தெரியலண்ணே. அவனை வச்சு எப்படி கரக்கறேன் பாருங்க. கரக்கறதுக்கு நீ என்ன பால்காரனடா? அதே மாதிரிதான். டேய் ஜோக்கர். இப்படி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுவேன். கூட்டி பிரச்சாரம் பண்ணுவியா? அண்ணே அவன் திறமைய பத்தி புரியா பேசிக்கிட்டு இருக்கேன். முக்கல இருக்க கிரவுண்ட்ல 30 மாடி உள்ள 300 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஒண்ணு திறக்க போறாரு, அதுக்கு நீ தான் குர்கா. அப்படியா? இப்ப கேளுங்க, விஷயத்தை கக்குவான். இந்த அண்டவாய மூடா. டாக்டர், அவளை பத்தி விசாரிக்கிறீங்களா? இறா, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல 1/2 இன்ச்ல கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறிய, அது என்ன? அழுக்கா? மீசை. அப்ப இதுக்கு பேர் என்னடா? டாக்டர், மீசதா. விஷயத்தை கேளுங்க. இப்ப நீ வேலை செய்யற வீட்டுல யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ குழுகுழுன்னு ஒரு பொண்ணு, லொல்லுன்னு ஒரு நாய், வள்ளு வள்ளு குறைக்க நீயா? டேய், அந்த குழுகுழுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு. எதுக்கு? டேய், நம்ம கட்டத்துக்கு வேற ஆளை பாரு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். காலகத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க. ராசா, நாளை காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற. ஏய்
சாரி முன்னாடியே வரேன். I love you. I hate you. காலம்பரம் 9 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. தாமா கூடிய சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இவ மட்டும் மனசு வச்சானா இப்பவே கிடைக்கும். கிடைக்கும். என்ன? சாயங்காலம் 4 மணிக்கு நாயோட பார்க்குக்கு போவாங்க. 4 மணிக்கு நீயும் பார்க்குக்கு போ. இந்த தடவை மசிலேன்னு சொன்னா தூக்கு போட்டு தொங்க வேண்டு சொல்லு. மலா, I love you. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல, நான் தூக்கு போட்டுட்டு தொங்குவேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. அப்ப முதல்ல என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. முதல்ல நீங்க அந்த கயிறை என்கிட்ட கொடுங்க. நீ காதலிக்கிறேன்னு சொல்லு, அப்புறமா கயிறை எடுத்துறேன். முதல்ல நீங்க அதை கொடுங்க, அப்புறமா நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். இந்த பொண்ண மாதிரி ஆளல்ல, தூக்கு போட்டு சாக கூடாது. நாய் கடிச்சதா சாகணும். ரவுனி, கோ, கோ அண்ட் கேட்ச் ஹிம். ஐயோ, பைரவா, நான் நேபாளல படிச்சது டாக்டருக்கு தான். உனக்கு லவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு இல்ல. கைவசம் வச்சிருந்த அத்தனை ஐடியா கை உபயோகப்படுத்தியாச்சு, ஒன்னு ஒர்க் அவுட் ஆகல. நீ உதவிட்டு தான் வர்ற. பேசாம அந்த பொண்ணை மறந்துரு. டாக்டர், முயற்சி திருவுணையாக்கும்னு அவ்வையாரே சொல்லிருக்காங்க. அது அவ்வையார் சொல்லல, ஏவிஎம் செட்டியார் சொன்னது. டாக்டர், டாக்டர், கடைசியா ஒரு ஐடியா சொல்றீங்களா? ஐடியா என்ன? உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டேன். உனக்கு அடிக்கடி எச்சதாண்டா வருது. சரி, நான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில மனோதத்துவ வழியில போறேன். அதே வழியில நீயும் வா. உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது. அதனால நீ என்ன பண்ற, நேரா வீட்டுக்கு போற. அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி, கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் கொடுத்துரு. எனக்கு இல்லடா, அவளுக்கு விட்ட காதல் தனியா கடிச்சிருவான் போட்டிருக்க. வேலை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ. நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு? உட்காருங்க டாக்டர், இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு. ஐயோ, நாய் மனசுல கடிச்சாலும் மனசு நாய கடிச்சாலும் ஆபத்தாச்சே. ஐயோ, இப்ப என்ன செய்யறது டாக்டர்? முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் எங்க? எங்க வீட்ல இருக்கு. தட் இஸ் தி கிரேட் மிஸ்டேக். இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயை கொண்டு வந்திருக்கணும். ஐயோ, நீங்க மிருக டாக்டரா? ஐ அம் சாரி. வாங்க, நம்ம வேற டாக்டர் போலாம். சொல்றேன், அவர் மிருக டாக்டர் இல்லங்க. சொல்லு. ஆளினால் டாக்டர். ஆ, 10 இயர்ஸ் நா பாய் வச்சுங்க. ஆ, பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இவனை டெஸ்ட் பண்ணணும். நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்கான்னு நான் பாக்கணும். டாக்டர், நாய்க்கு 32 பல்ல கிடையாது. என்ன 27யா? நான் டாக்டரா? நீ டாக்டரா? நான் யார்? ஐயோ ஐயோ, டாக்டர்னு சொல்ல வந்தடா. ஆல்ரைட், 27யோ 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன். டேய், இவனை தள்ளிட்டு வா. பாப்பா, ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளரா வந்து நிக்கிற? முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க, நாய் தான் வந்தது. ஆஹா, முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்தது, அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லியப்ப மறந்துட்டேன். கடி எங்க? உடவே இல்லையே. ஏண்டா? ஏன் டாக்டர், நாய் கடி கூட நீங்க வைத்தியம் பார்ப்பீங்களா? நீ யாரா? ஆமா டாக்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? நான் உனக்கு என்னடா வேணும்? நேபாளல கேளு. பின்ன வைத்தியம் பார்க்க விடுங்கடா. என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கடிக்கலடா. நகத்தை வச்சு பர்ரு பர்ருன்னு கீழே இருக்கு, பயப்பட வேண்டியது இல்ல. அப்படியா? எங்கடா போற? முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும், அவ ரொம்ப பயந்துருப்பான். பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதல், 3 தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவகிட்ட போய் சொல்றானா, டேய், இந்த நாய் கீரலை வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்டப் பண்ற பார். இப்ப படு. டேய் முல்ல மாதிரி வெள்ளச்சாமி, ஃபாலோ மீ. நான் என்னன்னுமா சொல்லுவேன். அம்மா, ஓ நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா? ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர். ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வந்தா என்ன? ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன? அல்சேஷன் ஆயிருந்தா என்ன? ஆதிசேஷன் ஆயிருந்தா என்ன? நாய் நாய் தானம்மா. ஆமா, பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஹைபிஸ்கஸ் ரோசா அதிக நாய்க்கு இருக்கு. டாக்டர், நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வியாதி டாக்டர்? யாருக்கு தெரியும்? அண்ணனே, ஒரு முக்கியமான விஷயம், உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும்? பத்திய சாப்பாடுனா? கீழா நெல்லிக்கீரை, அருகம்புல்லு, லீஃப் 52 மாத்திரை, இந்த மூணை வரிசையா அம்மியில அடிக்க வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு, நாய் வந்து நக்கிட்டு போயிரும். எதுக்கு உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ? எதுக்கு? மண்டே போட சொல்லினு பார்த்தா. வெரி நான்சென்ஸ் டாக்டர், வெரி நான்சென்ஸ். அவன சொன்னே
இந்த வியாதி கொடிய வியாதி, இது வந்து யாருமே தப்புனதில்ல. பை பை பை, நான் ட்ரை பண்றேன், நீங்க அடிக்கடி வந்து போங்க. சரி டாக்டர். டாக்டர் உங்க ஃபீஸ்? ஃபீஸ் என்னம்மா ஃபீஸ்? அவர் மொத்தமா வாங்கிடுவாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். வரேன். நெய் பெரிச்சாளி, இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சங்கப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவ வீடு போய் சேர்றதுக்குள்ள இவ நாய பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்துரு. ஐயோ, நாய் என்ன கடிக்குமே? டாக்டர் நாய், டாக்டர் நாய். டேய், டாக்டர் நாயா இல்ல நாய் டாக்டரா? நாய்ங்க. பின்ன இத நான் என்ன பேய்னா சொன்னேன்? நீங்க சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வரல ஒன்னு சிரமம் இல்லையா? சிரமமா? என் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு. அதான், அதனாலதான் ஒன்னு அனுப்புறேன். ஏன்னா எனத்தோடதான் சேருமுன்னு தெரியாமல சொன்னாங்க. டாக்டர் டேய், தப்பா எடுத்துக்காத, சில நேரங்கள்ல உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சரி, நாயை கொண்டு போய் யாரு கல்யாணம் படாம கட்டு. தட்டுல சோத்த வை, அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத. நாய் சாப்பிடுச்சாடா? நாய் அது பேய், யானை தின்னு. இந்த வீட்டு நாய் அப்புறம் நீ, உங்க மூணு பேருக்கு நான் தண்ட சோறு போடுறேன். இல்ல, நாய் செத்து போச்சா? டேய், ஓடி போய் அவனை பாரு, மூங்கில் சங்கல வாங்கிட்டு ஏற்பாடு பண்ணு. ஐயோ, நாய் சாகல, அது காணாம போச்சு, ஓடி போச்சு. எங்கயோ ஓடி போச்சா? ஆமா. அப்ப நான் சொன்னேன், அந்த நிபோமனியா வியாதி தான். அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க? சொன்னனா? இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் இருக்கும் போது ஒரு வியாதிக்கு ரெண்டு பேர் கூடாதா? இந்த வியாதி வந்தாலே நான் இப்படித்தான் கட்டறந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும். ஐயோ, நீங்களே சொல்லுங்க டாக்டர், இப்ப என்ன செய்யலாம்? நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா? எத்தனையோ வழி இருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். எதுக்கு நீங்க டைத்த வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால கடைசி அவன ஒரு தடவை பாத்துட்டு போறீங்க. நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எஸ், சிட் டவுன். தேங்க் யூ. என்ன மாஷியா? சார், இங்க நாய் காணாம போச்சு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர், எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நாயோட போட்டோ இருக்கா? எதுக்கு உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. டேய், தள்ளி நில்லு, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர், பிறகுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பாக்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு, வலது முன்னங்கால ஆறு விரல் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டே, நான் யாரா? டாக்டர், நீ யாரா? கம்பவுண்ட். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 ஏ. ஐயோ, போக சொல்லு. டேய், போடா. 5 ரூபாய் போடா. போக சொல்லு. போடா. ஐய் 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 ஐய். என்ன டாக்டர், வெளிய கிளம்பிட்டீங்க? உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவமானதா? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காரு, எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, ஓ நாய் எப்படி இருக்கிறது வச்சுதானே நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சதா? நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். அவன் பெரிய கொலம்பஸ், நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா, அவங்க அப்பா பெரிய தொழில் அதிபரான், பாம்பேல எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கானா, இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா. நாய்க்குண்டான சேஷ்டை அத்தனையும் உடம்புல ஏறி போச்சு. டாக்டர், இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புனு ஓடி வந்திருக்கோம். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு. நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷன் போமா? அங்கிருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெரு தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல. 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரி? நாய்தாமா? இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. ஓ, போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்சு உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான். அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட்டு பால் தான். ஐயோ, உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பத்துதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான். இல்லன்னா வேற டாக்டர் கிட்ட பாருங்க. நான் இப்பதான் முத முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வரேன். இனிமே அடிக்கடி வருவீங்க. சாரி, மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. ஆல்ரைட், உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும்.
தேவையான டாக்டர் டாக்டர் என்னடா பஞ்சா பறந்துட்டு வர்ற மாளவுக்கு அடிபட்டுச்சு ஒரே ரத்தம் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன் எந்த ஆஸ்பத்திரிடா இந்த ஆஸ்பத்திரியில தான் நாசமா போறோம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா வாடா அஜிஜோ அடி கண்ணா பின்னா விழுந்திருக்கு ஏண்டா உன காதலுக்கு சொன்னா விழுந்து கடிச்சிருக்கேடா இல்ல டாக்டர் மேல இருந்து கீழே விழுந்துட்டா அடியை பார்த்தா கீழே இருந்து மேல விழுந்த மாதிரி தெரியுது ரத்தம் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு என்ன குரூப் ரத்தம்னு தெரியல ஓ பாசிட்டிவ் ஆஹா நீ தான்டா உண்மையான காதல காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே சரி ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போம் வா நர்ஸ் அட்டெம்ப்ட் டு தி பேஷண்ட் நர்ஸ் ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கா இப்போ ஒருத்தர் அனுப்பி இருக்கீங்களே அவரோட குரூப் கூட ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர் அப்படியா இமிடியேட்டா அந்த பேஷண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க வாங்க மான பிரச்சனைக்காக ரத்தம் கொடுக்க வந்தீங்க அந்த ரத்தம் இமிடியேட்டா ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்பட்டது உடனே கொடுத்துட்டு இருக்கோம் டாக்டர் நான் இப்போதான் முத முத ரத்தம் கொடுக்குறேன் அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர் ஓ பார்க்கலாமே ரொம்ப நன்றிங்க வாங்க இவங்க தான் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட் ரத்தம் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்க டேய் என்ன திமிரா ரத்தம் கொடுத்துராச்சின் காட்ட வந்தா முகத்தை ரசிக்கிறேன் அப்பாடா டேய் இதென்ன தண்ணீர் பந்தலா எதுல மேல இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த கண்ணு முழிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு அவங்க கண்ணு முழிக்க மாட்டாங்க மயங்கி இருக்காங்க மயக்கமாவா இருக்காங்க மயக்கிற மாதிரி இல்ல இருக்காங்க ஏய் போட்டோ கடை நீ ரொம்ப பேசுற உன்ன குப்புறை போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்ப போடா போயா ஏய் படிக்கட்டான் இவ கண்ணு முழிக்கும் போது எதிர்பட்டில தான் நீ படுத்திருக்கணும் போங்க ஏன் டாக்டர் ஏன் டாக்டரா நான் யாரா நேபாள டென் இயர்ஸ் டாக்டர் அந்தம்மா சொல்ல விட மாட்டேங்கிறான் அதெல்லாம் முடியாது டீ போலியே தான் பாக்கலாம்னு சொன்னேன் டாக்டர் என்னால எந்திரச்சி நடக்க முடியுமா முடியுமே நடக்கலாம் ஓடலாம் ஆடலாம் பாடலாம் டேக் ரெஸ்ட் நெக்ஸ்ட் இரடா திறந்து வீட்டு நாய் நுழைஞ்ச மாதிரி நாயோட நுழைஞ்சிருக்காங்க அண்ணே நம்ம நாய்னே அமுக்கு நீங்க நாய் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே இந்த நாயான்னு பாருங்க ஆமா இது எம்ப்ரௌனி தான் இத்தனை நாள் இது எங்க இருந்துச்சு இன்ஸ்பெக்டர் டாக்டர் டென்ஸ் அப்பாவோட ஹாஸ்பிடல்ல கட்டி வச்சிருந்தாங்க அந்த டாக்டர் தேடிட்டு இருக்கேன் காணோம் இன்ஸ்பெக்டர் இவர்தான் டாக்டர் டென்ஸ் சொங்கப்பா சுமார எட்டப்பா இன்ஸ்பெக்டர் நாய கண்டுபிடிச்சிட்டீங்க உங்க கடமையில நீங்க கரெக்டா இருக்கீங்க முடிஞ்சா பாரத ரத்னா பட்டம் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன் இப்போ நீங்க போலாம் ஜோக்கர் நாயை பிடிச்சு போய் கட்டறா கம் ஆன் மை டாக் கம் 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 டாக்டர் ஏ நாய நீங்களே கடத்தி வச்சிட்டே ஏன் இப்படி நாடகம் ஆடுங்க கடத்திட்டு போனது மட்டும் இல்ல இவனோ நாய் நெகத்தால லேசா கீறிச்சு அத கடிச்சதா பொய் சொல்லி எவ்வளவு அழகா டெவலப் பண்ணிட்டான் தெரியுமா ஏய் முள்ள பண்ணி தலையா அப்படி பார்க்காதே மாலா தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ இவன் உன லவ் பண்ணிட்டான் ஆனா நீயோ இவனை லவ் பண்ணல ஒன் சைடு லவ் வாட் யூ டூ ஒருதலை ராகத்துல ஹீரோவுக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு சின்ன பொய் வச்சிருட்டேன் சொல்லேண்டா ஆமா மாலா பொய் சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம்தான் சார் ஐயோ ஏய் இந்த சந்தன போட்டுக்கார இங்க எதுக்குடா வந்தான் என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை எனக்கு தெரியும் ஒரு முறை நீங்க ஹாஸ்பிடல் அடிபட்டு கிடந்தப்போ நான் தான் ரத்தம் கொடுத்தேன் சும்மாவா கொடுத்தா நூத்தம்பது ரூபாய் பணம் கொடுத்தல நிறுத்துங்க இப்படி பொய் மேல பொய் சொல்லி என்ன ஏமாத்துறீங்களே மால பொய் சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம் மாலா அதான் உண்மை வைமிட்டியல
போட்டே. மாலா லேட் ஆயிடுச்சுமா, பஸ் ரெண்டு இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருந்தா சரி. என்ன மாப்பிள முகத்தையே காட்ட மாட்டேங்கிறாரு? காட்டுப்பா, மேடம் ஆசைப்படுறாங்கல்ல. ஏமாந்துட்டமா, ஏமாந்துட்ட. இவருக்கு தெரியுமா? தெரியும் மாவா, அத்திப்பட்டியில இருக்காளே உன் அத்தை, அந்த சொத்தையோட மக முத்துராசா, சுத்த பட்டி காட்டா. பட்டி காட்டனா? எம்பிஏ படிச்சிருக்காரு டாக்டர் சொன்னா. ஐயோ, இதுவும் எங்கள் திருவிளையாடுகளில் ஒன்று. எப்படியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து. டாக்டர் போதும், இப்படி வேடிக்கையா பேசி என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்களே. போயும் போயும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியம்மா, கூப்பிடுமா அப்பா அம்மாவை? நீங்க இவன் அப்பா அம்மாவா? யார ஏமாத்த பாக்குறீங்க? மன்னிப்போ மறப்போ, நாங்க தான் இந்த செங்கண்ணனை வாடகைக்கு செட்டப் பண்ணோம். டேய் குட்டி வழியாய் போச்சு, மரியாதை ஓடி போயிரு. இது என்ன தயாடா? போடா, வாடா. பணம் மணி ஆர்டர் பண்றேன்.